சயின்டிஃபிக் தனா சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டண்ட்டாக வரும். ஹலோ கார்ஸ், வெல்கம் டு சயின்டிஃபிக் தனா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ராக்கெட் சயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராக்கெட் சயின்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ராக்கெட்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபன்னியாக லேர்னிங்க்கு போயிடலாம் வாங்க. ராக்கெட் சயின்ஸோட ஃபார்முலாக்கு போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராக்கெட் சயின்ஸோட ஃபார்முலா. டெல்டா வி, ட்ரையாங்கிள் போட்டு வி போட்டிருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து டெல்டா வின்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா, மேக்ஸிமம் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் வெஹிக்கல். அந்த வெலாசிட்டியில் மேக்ஸிமமாக எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்றதை கண்டுபிடிக்க தான் டெல்டா வி அப்படின்ற ஃபார்முலாவில் அது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓ, எம்ஓ பை எம்எஃப்னு இருக்கு பாருங்களேன். எம்ஓ வந்து இனிஷியல் டோட்டல் மாஸ், இனிஷியல் டோட்டல் மாஸ் ஆல்சோ நோன் அஸ் வெட்ச் மாஸ். இனிஷியலாக அங்கே எவ்வளோ மாஸ் இருக்குது, இல்லைன்னா அது கூட நம்ம வெட் மாஸ் கூட சொல்லிப்போம். இனிஷியலாக அங்கே எவ்வளோ மாஸ் இருக்குன்றது பேர் வெட் மாஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு எம்எஃப், எம்ஓ பை எம்எஃப். இப்போ இனிஷியலாக எவ்வளோ மாஸ் இருக்குன்றத பார்க்க தான் நமக்கு வந்து எம்ஓ இருக்குது. கடைசியாக எவ்வளோ மாஸ் இருக்குன்னு பார்க்க தான் எம்எஃப் இருக்குது. எம்ஓ பை எம்ஓ எம்எஃப்னு அந்த ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலாவில் நமக்கு இதுக்கு தான் வருது. ஐஎஸ்பிஜிஓ, ஐஎஸ்பிஜிஓன்றத நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஎஸ்பிஜிஓ எதுக்குன்னா, எக்ஸாஸ்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் தி எஃபெக்டிவ் எக்ஸாஸ்ட் ஆஃப் வெலாசிட்டி. அதுக்கு தான் நம்ம வந்து ஐஎஸ்பி ஜிஓன்றது அந்த ஈக்குவேஷன் வருது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஜிஓனா என்னன்னு போட்டுக்கலாம். ஜிஓனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்டாண்டர்ட் கிராவிட்டி. ஜிஓனா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கிராவிட்டின்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன் நேச்சுரல் அல்காரிதம் ஃபங்க்ஷன், ஐஎன். ஐஎன்னு இருக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஎன் வந்து நேச்சுரல் அல்காரிதம், ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஃபியூயல்ஸ்க்கு போயிடலாம் வாங்க. ஃபியூயல்ஸில் இப்போ டூ டைப் இருக்குது, சாலிட் ஃபியூவல், லிக்விட் ஃபியூயல்னு. லிக்விட் ஃபியூயல் தான் மோஸ்ட் வைடாகவே யூஸ் பண்ணப்படுது. லிக்விட் ஃபியூவல் வந்து ஈஸியாக கம்போஸ் ஆகி ஆக்சைடைசராக ரொம்பவே ஈஸியாக யூஸ் ஆகுது. அதனால தான் எல்லாருமே லிக்விட் ஃபியூயலை யூஸ் பண்ணுறாங்க. ராக்கெட்டில் லிக்விட் ஃபியூவல் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி பெட்ரோல் டீசல்லாம் இல்லை, ஹைட்ரஜனை தான் லிக்விடாக மாற்றி ராக்கெட்டில் ஃபியூவலாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம வந்து சாலிட் ஃபியூவலுக்கு போவோம். சாலிட் ஃபியூவலை யாருமே அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க லிக்விட் ஃபியூவல்கிட்ட கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ வந்து சாலிட் ஃபியூவல் வந்து இப்போ யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா, அதை கம்போஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் யாருமே சாலிட் ஃபியூவலை யூஸ் பண்ண மாட்டாங்க. குட் எக்ஸாம்பிள், அமோனியம் நைட்ரேட்டில் தான் சாலிட் ஃபியூவலாக ராக்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் லைவ் வரவா இல்லை சாதாரணமாகவே போடவா வீடியோஸ் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது போல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க கீ இந்த சயின்ஸிங் தனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் உங்களுக்கு என்னாச்சு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓ, நான் உங்களுக்கு அதை பற்றி கிளியரான வீடியோ போடுறேன். ஓகே, பாபா, சி யூ. Love you so much.